ஹாய், ஹலோ, வணக்கம். கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் 171 இப்போ கூலி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த 171 அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர் மாதிரி எனக்கு தோணுது. கடந்த ரெண்டு நாட்களாக இந்த படத்தை பற்றின டாக், அந்த டைட்டில், அன்எக்ஸ்பெக்டட் டைட்டில் கூலி வந்து யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் நிறையா டைட்டில் வெளியே வந்து தெரியுமா ஜெனடி? ஆமாம், இப்போ நிறைய நம்மளே தங்கம்னு வச்சுட்டாங்க. ஆமாம், அந்த கோல்டு காமிச்சதுக்கு அப்புறம் தங்கம் நிறைய அது வைரல் ஆச்சு. இல்லை தளபதினு வச்சுருப்பாங்க, எப்படி விக்ரம் வந்து உலக நாயனுக்கு வந்து விக்ரம் இப்படி கொண்டு வந்தாங்களோ. இல்லை தளபதி, இல்லை தலைவருடைய பழைய படங்களோட பேர் ஏதோ ஒன்று வரப்போகுது, ரங்கான் வரப்போகுது, சம்திங் பில்லா, அந்த மாதிரி நிறையா நிறையா. இல்லை நான் வந்து லோக்கி போட்ட அந்த டிஐஎஸ்சிஓ பார்த்து நான் டிஸ்கவுண்ட் கூட யோசிச்சேன், ஒரு சிலர் வந்து இந்த படம் ஏன் பழைய படத்தோட ஒரு பேரே வச்சிருக்காங்க, ஏன் கூலி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என் தெரிஞ்சு தலையோட கேரக்டர் அதுவா தான் இருக்கும். மீன்ஸ் அவர் ஒரு கூலியா இருந்து கைண்ட் ஆஃப் தீயில இருந்தா எடுத்துருப்பாரு. தீயில தான் அவர் ஃபர்ஸ்ட் அந்த கூலியா இருந்து தானா மாறுவாரு. ஸோ அது கனெக்டட் இருக்கு, கனெக்ஷன் இருக்குது கதையில். எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசம் இருக்குது. விக்ரம் வந்து ஒரு பேட்டர்ன், லியோ ஒரு பேட்டர்ன், டோட்டலாக கூலி வந்து வேறு பேட்டர்ன். விக்ரமில் வந்து கதையோட கான்செப்ட் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, மூடு சொல்லியிருப்பாங்க, கான்செப்ட் கூட இல்லை, ஒரு மூடு. ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு வீடு காட்டுவாங்க, அதுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் முகமூடி போட்டிருப்பாங்க, கமல் சார் வந்து நிறைய கன்னை அங்கங்கே மறைச்ச வெப்பன்ஸை மறைச்சி வைப்பார். படத்துலேயே அப்படி தான் இருக்கும், ஒரு சீக்கிரட்டாக இருந்து தாக்குற மாதிரி, அது ஒரு மாதிரி படத்தோட மூடு தான். லியோ வந்து பிளாட் சொல்லியிருப்பார், ஒருத்தர் வந்து இந்த பக்கம் பேக்கரி ஐ மீன் சாக்லேட் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, வில்லங்கள் தேடி வராங்க, இதுதான் அதில். பட் விஜயோடைய கேரக்டர் என்ன, அதெல்லாம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மூடு, இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, மிலிட்டரி ஸ்வீட்னு சொல்றாரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தலைவர் தான் கான்செப்ட், மற்ற படம் அப்படி கிடையாது. இதில் ரஜினி சார் அவருடைய கேரக்டரைசேஷன் என்ன, இது வந்து கேரக்டரைசேஷன் ரிவீல் மாதிரி தான் அது, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அது கண்டிப்பாக கரெக்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு தலைவர் 171 விட்டதே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸோட ஸ்டைலில் தான் இருந்தது. லைக் அப்போ வந்து நமக்கு டீகோட் பண்ண முடியல, அதாவது முத முதல்ல வந்து தலைவர் 171 சொல்லி கோல்ட்ல போட்டு பிளட்ல 171 போட்டுருப்பாங்க, அதுவே அந்த பேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. சோ டி வந்து ஸ்மால், ஹெச் மீடியம், ஏ அந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்ல தான் இருந்துச்சு. சோ அதுக்கு அப்புறம் இது பாக்கும்போது என்ட்ரி கொடுத்து இந்த மாஸ்டர் மாஸ் ஃபைட் அண்ட் பழைய படங்கள்ல இருக்க டயலாக்லாம் வச்சிலேருந்தே தெரியுது இந்த கேரக்டர், இந்த கேரக்டரைசேஷனோட இப்படி தான் இருக்கும். ஆமா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப அல்டிக்காம தத்துவம் பேசிட்டு. சி, லைஃப்ல தப்பு சரிங்களா எதுவுமே கிடையாதுப்பா, எனக்கே லைஃப் நான் லீட் பண்ணிக்கிறேன், என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரைட் அப்படின்னு சொல்ற மாதிரி டயலாக்ஸ் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட்ல சிரிச்சுட்டே பேசுறது அவருடைய ட்ரேட் மார்க் சிரிப்பு. ஸோ முழுக்க முழுக்க கேரக்டரைசேஷனுக்கான ஒரு டீசர் தான். அதனால விக்ரம் லியோவையும் இதையும் கம்பேர் பண்ணா அது இவர் இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அந்த ரெண்டு டீசரை விட, டைட்டில் டீசரை விட இதுக்கு தான் நிறைய மெனக்கெட்டு இருக்காரு கண்டிப்பா. அண்ட் லோக்கி வந்து எப்பவுமே என்ன சொல்றது, இந்த படங்களுக்கு அவரோட பழைய படங்களுக்கு வந்த விமர்சனங்களா வச்சுட்டு இது அப்படி இருக்க கூடாது, நான் வந்து இதை தனிச்சு உட்கார்ந்து யோசிச்சு எழுத போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருல. ஸோ அதுக்கான இது வந்து தெரிஞ்சது. அவர் என்ன சொன்னார், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயங்கள் அது நிறைய குறை ரெண்டுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பேட்டர்ன் விக்ரம் அண்ட் லியோல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒரு நைட்டில் இல்லாட்டி ஒரு ஃபைட்டு தான், விக்ரமும் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபைட்டு தான், ஃபைட்டு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். லியோலையும் அதே மாதிரி தான் இருக்கும், லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் முழுக்க ஃபைட்டு தான். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறாருன்னு தெரில. பட் ஆனால் அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது, அது சும்மா தேவையில்லாமல் செயின் மாதிரி காமிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அதில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது இருக்கலாம் பாப். அண்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்க டைம் கரெக்டா கிட்ட க்ளோஸ் அப்ல கிடந்தது 171, அதாவது ஒரு மணி. அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன முள் வந்து ஒரு மணில இருக்கும், பெரிய முள் 7 இருக்கும், செகண்ட்ஸ் காட்டுறது வந்து அகைன் 1 இருக்கும், 1 இருக்கு, ஐ மீன் அந்த மினிட்க்கானதுல 1 இருக்கும், 171. ஸோ அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஆனா என்னன்னா அது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைடு போர்டில் வந்து 117 எழுதி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த
ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 170 இப்ப பாத்தீங்கன்னா coolie அப்படின்னு. கரெக்ட். ஸோ அது நிறைய மன கேட்டிருக்காங்க, நிறைய மன கேட்டிருக்காங்க. ப்ளஸ் coolieயோட டைட்டில் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எப்பவுமே ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வந்து ரொம்ப சூப்பராமை. தளபதி, அண்ணாமலை, அதுக்கு முன்னால் வேலைக்காரன், மாவீரன், டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையும். இவருக்கு இன்னும் பெஸ்ட்டாக அமைகிற மாதிரி எனக்கு தோணிருக்கு. அது கபாலியாக இருக்கட்டும், அண்ணாத்தை பெருசாக போல, பட் ஸ்டில் அந்த டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக சூப்பராக அவன் ஜெயிலர். ஸோ கூலி வந்து அந்த ரெண்டு எழுத்து டைட்டில்லாம் ரொம்ப கேட்சியாக இருக்கும், அது செமையாக இருக்கும். ப்ளஸ் கூலி வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே ஈஸியாக புரியும். டைட்டில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில். ஆமாம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டீஸே மற்ற லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் இல்லையா? ஸோ அந்த நேம் வந்து எல்லாத்துலேயும் வந்து கேட்சியாக, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் கேட்சியாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் பர்டிகுலர்லி இப்போ அனிருத் வந்து இளையராஜா சார் சாங் எடுத்து பிஜிஎம் தனியாக போட்டிருக்காரு, பட் அந்த சாங்கே அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிருத் வாய்ஸில் அண்ட் அந்த கடைசியா விசில் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சுப்பு வந்து பண்ணியிருக்காரு. ஓ, அவர் வந்து அந்த செண்பகமேஷன். ஆமா, மத்த லாங்குவேஜ்ல இது எப்படிங்க? அது டிஎஸ்சி போதானா அதுலயும்? ஐயோ பாப், நான் பாருங்க அது கூட நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து மனு சார் வாய்ஸ் கவனிச்சேன், தெலுங்குல. ஹிந்தியில வேற யாரோட வாய்ஸ், ஆனா சாங் நான் ஃபுல்லா கவனிக்கல, டயலாக் போர்ஷன் மட்டும் கேட்டேன். நம் இந்த லாங்குவேஜ்ல என்னன்னா, சூப்பர் ஸ்டாரே பண்ணிருக்கனால அந்த வாய்ஸோட அந்த எஃபெக்ட் செம்மையா இருக்குல்ல, இது மத்த லாங்குவேஜ்ல மிஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்தேன் நானு. ரெகுலரா தலைவர் படங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற ஆட்கள் தான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். இதுல எனக்கு என்ன ஹாப்பியான விஷயம்னா, பொதுவா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ரஜினி சார் படங்கள்ல டீசர் விட்டா அந்த லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, ஈவன் வந்து ஜெயிலருக்கு கூட தமிழில் மட்டும்தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் இங்கே ஒரு பேண்டின் ஃபிலிமா எல்லா பக்கம் சொல்ல வேண்டியதானா, தலைவர் ஃபேன்ஸ் எல்லா பக்கம் இருக்காங்க, ஏன் தமிழ் ஒரு ரீஜனல் இதை மட்டும் கவர் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஓகே, தேங்க் காட் இதுக்கு அந்த மாதிரி பண்ணல. ஆமாம், எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி, மீன் அந்தந்த ஸ்டேட் லெவல் லாங்குவேஜில் விட்டுருக்காங்க. ஸோ குட். எஸ், அண்ட் இப்போ சன் தொலைக்காட்சினால அவங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் சேனல்ஸும் இருக்கு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சூப்பர் சூப்பர் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்டம்ஸ் வந்து ரொம்ப வாவ், என்ன லிரிக்ஸ் எழுத விடல, டைட்டில் டீசர்ல நான் ஒரு விசிலாத அடிச்சுக்கிறேன் மாதிரி இருந்தது. இருக்கும் இல்ல, அதுக்கப்புறம் கண்டிப்பா வச்சிருப்பாப்ல. குக்கும் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அனுதி விடுவாரா? டெஃபினட்டா அதுல ஒரு பாட்டு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும். ஃபேன் பாய் எழுதும் போது வேற லெவல்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, அண்ட் பாப் நம்ம ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணிருந்தோம், லைக் அந்த வண்டியோட சத்தம். யா, ஆர்எக்ஸ் 100 சவுண்ட். எனி டூ ஸ்ட்ரோக் பைக் நினைக்கிறேன். ஆமா, எனக்குமே ஃபார் ஷூர் தெரியல, பட் அந்த சவுண்ட் கேட்கும் போதே அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆர்எக்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா 80ஸ்ல தலையர் ஓட்டின பைக்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்போ ஆர்எக்ஸ் இல்லாமல் வேற வண்டி, பட் டூ ஸ்ட்ரோக்ஸ் பைக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர் அதில் நிறைய படங்களை பைக் ஓட்டு வருவார். விடுதலை மாதிரி படம் நிறைய படத்துல வந்து பைக்ல வருவாரு, டூ ஸ்ட்ரோக் பைக் ஓட்டு வருவாரு, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் ட்ரிபியூட் பண்ற மாதிரி. எதிர்பார்க்கவே இல்ல, இருந்தது கொண்டு வரது வந்து ரொம்ப இருக்குங்க. அனிருத் லோகி பிளஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும் போது அது ஆல்ரெடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான், அண்ட் இது வந்து அது இன்னும் ஜாஸ்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு போயிருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு சில ரஜினி ஃபேன்ஸே சொன்னாங்க கூலி பட் டீசர் வந்து அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கலாம், இன்னும் பெட்டரா இருக்கலாம்.
ஓ இதுக்கு மேலே என்ன பெட்ரு கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் டீசர் வந்து படத்தோட டீசர் கிடையாது அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் வந்து இவ்வளோதான் காட்ட முடியும் இவ்வளோ காமிச்சாலும் நல்லா இருக்கும் இதுவே எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்கு தெரிஞ்சு கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணும்போது நமக்கு இன்னும் சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணலாம்